முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. அரங்கத்தேவி சார்பாக நான் மேனகா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் இருக்கக்கூடிய சகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கோங்க. இன்றைக்கி தீட்சை விழாவான இன்றைக்கி ஐயாவை பார்க்க ஏராளமான நண்பர்கள் வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கூட ஒரு நண்பர் இருக்காங்க, அவரோட அறிமுகத்தை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வாங்க, வணக்கங்கய்யா. வணக்கம். உங்கள் பேர் நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லுங்கய்யா. சரிங்க. ஓங்காரக்குடியில் வர்றது உங்களுக்கு எப்படி இருக்குங்க? வந்து ஐயாவை பார்க்கறது, ஐயாவை பார்க்கும்போது நீங்கள் ஐயாவை எப்படி பார்க்குறீங்க, என்ன உணர்றீங்க ஓங்காரக்குடியெலாம் வரும்போது? அகத்திய பெருமானும் முருகப்பெருமானும் ஐயா மூலியமாக இருக்காங்க. சரிங்கய்யா. ஐயா மூலியமாக ஆசி வழங்கிட்டு இருக்காங்கம்மா எல்லா மக்களுக்கு. சரிங்கய்யா. சரிங்க. ஓங்காரக்குடியில் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதாச்சும் அனுபவங்கள், அற்புதங்கள் அப்படிங்கிறது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அரங்க டிவி நேயர்களுக்கு சொல்லுங்கய்யா. சரி மேம். குடியிலுக்கு வராது முன்னால் கல்யாணம் திருமணம் ஆகாமல் இருந்தது. சரிங்க. திருமணம் ஆச்சு. 2 வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. குடியிருத்த தொண்டு செஞ்சுட்டே இருந்தோம். ஐயா வணங்கிட்டே இருந்தோமா. 2 ஆண் 1 குழந்தை, 1 பெண் குழந்தை. சரிங்கய்யா. இப்போ நல்லா இருக்கு, உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கு. நல்லா தொண்டு செய்யணுமா. குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. தொண்டு செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கை வந்து நல்லா இருக்குது, உங்களுக்கே கண் கூட தெரியுது. ஆமாம்மா. சரிங்கய்யா. நீங்கள் வந்து நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க, ஓங்காரக்குடியில் வர்றது உங்களுக்கு எப்படி இருக்குங்கய்யா? எனக்கு நல்லா இருக்குமா. சரிங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. வேற எங்கேயும் போகலாத குடியிருக்கு மட்டும் தான் வரேன், வந்துட்டு போயிட்டு இருக்கோம். சரிங்கய்யா. நீங்கள் வந்து உங்கள் உறவினர்கள்ட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லியிருக்கீங்களா, இந்த மாதிரி ஓங்காரக்குடியில் இருக்குது, ஓங்காரக்குடியில் ஆசனை பற்றி, அவங்களாம் அதுக்கு என்ன சொல்கிறாங்க, எப்படி பார்க்குறாங்கய்யா? நல்லா வந்து போயிட்டுருக்காங்கம்மா, சொல்லி சொல்கிறவங்களாம் வந்து போயிட்டுருக்காங்க. நல்லா பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. நல்லா அற்புதம் நடக்குதுன்னு சொல்கிறாங்கம்மா. சரிங்க. உங்களை பற்றியும் உங்கள் அனுபவத்தை பற்றியும் அரங்கட்டி விநாயகர்களுக்கு எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றிம்மா.